வணக்கம். இன்றைய பாடத்தில் நாம் சாதாரண எண்களினை எவ்வாறு விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுவது தொடர்பாக பார்ப்போம். 5000 விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுவோம். குறித்த உதாரணத்துக்கு பின் விளக்கத்தினை பார்ப்போம். எனவே 5 × 10³ விஞ்ஞான முறை குறிப்பீடானது 2 பெருக்கமாகும். எனவே முதலாவது பகுதியானது குறித்த பகுதி. எனவே முதலாவது பகுதியானது 5. குறித்த பகுதியில் 1 அல்லது 1 × 10 இடைப்பட்ட எண்கள் காணப்படும். இரண்டாவது பகுதியில் 10 காணப்படும். அடுத்து 60000 விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுவோம். விஞ்ஞான முறை குறிப்பீட்டானது 2 கொண்டது. ஆகவே முதலாவது பெருக்கமானது 1 × 10 இடைப்பட்ட இலக்கம், இரண்டாவது பெருக்கமானது 10 ஆகவே குறித்த இடத்தில் 1 அல்லது 1 × 10 இடைப்பட்ட இலக்கத்தினை எழுத வேண்டும். ஆகவே இங்கு 6. மற்றும் 10 வலுவினை இனம் காண்பதற்காக தசமமானது பின்னிருந்து முன்னோக்கி செல்லும். ஆகவே 1, 2, 3, 4 ஆகவே 6 × 10 வலு. அடுத்து 62000 விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுவோம். எனவே இம்முற்பகுதியில் 1 அல்லது 1 × 10 இடைப்பட்ட எண்ணினை எழுத வேண்டும். இங்கு 62 காணப்படுகின்றது. ஆகவே நாம் முதலாவது செய்ய வேண்டியது 10 வலுவினை இனம் காண்போம். ஆகவே தசமம் பின்னிருந்து முன்னோக்கி செல்ல வேண்டும். 2, 3, 4 10 வலு மற்றும் 6.2 குறித்த எண்ணானது 6.2. இங்கு 1 அல்லது 1 × 10 இடைப்பட்ட எண்ணாக காணப்பட வேண்டும். எனவே 62000 விஞ்ஞான முறை குறிப்பீடானது 6.2 × 10 வலு. 20000 விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுவோம். இங்கு ஆரம்பத்தில் 2 மாத்திரம் காணப்படுவதனால் 2×10 வலு. எனவே இங்கு 8 மாத்திரம் காணப்படுவதனால் 8×10 வலு. அடுத்து 3 லட்சத்தினை விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுவோம். இங்கும் ஆரம்பத்தில் 3 மாத்திரம் காணப்படுவதனால் 3×10 வலு. அடுத்து 12300 விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுவோம். இங்கு 10 வலுவினை இனம் காண்பதற்காக தசமத்தினை பின்னிருந்து முன்னோக்கி கொண்டு செல்வோம். ஆகவே 1, 2, 3, 4 எனவே 1×10¹¹ 10¹¹ வலு. குறித்த இலக்கத்தினை விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுவோம். 10 வலுவினை இணை காண்பதற்காக முதலாவது நாம் செய்ய வேண்டியது தசமத்தினை பின்னிருந்து முன்னோக்கி கொண்டு செல்வோம். ஆகவே தசமம் இவ்விடத்திலிருந்து 1, 2, 3, 4 3.4372 10¹¹ வலு.